நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். தற்போது மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பழனிசாமி தலைமையில அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறுது. வர ஜனவரி 4ஆம் தேதி பொதுக்குழு தொடர்பான வழக்கும் விசாரணைக்கு வர உள்ளது. என்ன முக்கியத்துவமாக பார்க்கிறீர்கள் இன்றைய நாள்? நீங்கள் சரியாக சொன்னபடி உச்ச நீதிமன்றத்திலே அடுத்த வாய்தா வரும்போது, வருவதற்கு முன்னதாக இந்த கூட்டம் நடப்பது தமிழ்நாடு அரசியல் அரங்கிலே பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரையிலே அன்றைக்கு வந்து மதியம் 2 மணிக்கு என்று நேரம் குறிப்பிட்டு கொடுத்திருக்கிறார்கள். பொதுவாக இது மாதிரி நேரம் குறிப்பிட்டு கொடுத்தால் இது போன்ற அப்ளிகேஷன்களை, இது வழக்கு என்று சொல்ல முடியாது, ரிட்டன் நீதிபதி அமர்வில் இருந்து மேலே போன ஒரு அப்ளிகேஷன், அதற்கு வாதத்திற்கான நேரம் ஒதுக்கி அன்றைய தினமே முடித்து விடுவது என்பது பொதுவாக கடைபிடிக்கப்படுகிற விஷயம். அதாவது ஆளுக்கு ஒரு 1/2 மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரம் நேரம் கொடுத்து அன்றைய தினத்தோடு வாதங்களை முடித்துவிட்டு தீர்ப்பை, அதாவது ஆணையை வந்து ரிசர்வ் செய்து வைப்பார்கள், ஒத்தி வைப்பார்கள். சில தினங்களிலே அது வெளியாகிவிடும். அப்படி என்றால் உச்ச நீதிமன்றம் அநேகமாக இதை தேர்தல் கமிஷனுக்கு அனுப்புவதற்கான வாய்ப்பு மிக அதிகம். எனவேதான் எடப்பாடி தரப்பும் சரி, ஓபிஎஸ் தரப்பும் சரி, இத்தகைய ஆலோசனை கூட்டங்களை அவர்கள் நடத்துகிறார்கள், என்ன செய்வது என்று முடிவெடுக்கிறார்கள். ஓபிஎஸ் தரப்பு நடத்திய ஆலோசனை கூட்டம் ஒரு பொது வெளியிலே நடந்தது போல அது நேரலையாக ஒளிபரப்பப்பட்டது. ஆனால் எடப்பாடி தரப்பு நடத்துகிற ஆலோசனை கூட்டம் ஒரு நிஜமான ஒரு ஆலோசனை கூட்டம் மாதிரி உள்ளரங்கிலே நடத்தி ஆலோசனை கூட்டத்தின் முடிவுகளை மட்டும்தான் ஜெயக்குமார் அவர்கள் அறிவிப்பார்கள். அவர் ஏற்கனவே அதைத்தான் சொல்லியிருக்கிறார், நான் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் என்று செய்தியாளர்களிடம் சொல்லிவிட்டு போனார். எனவே அவர்தான் வந்து அந்த முடிவுகளை அறிவிப்பார் என்று நான் நினைக்கிறேன். முடிவுகளில் அநேகமாக ஏதாவது ஆர்ப்பாட்டம் சம்பந்தமான முடிவுகள் வெளிவரலாம். ஓபிஎஸ் தரப்புக்கு மிகுந்த கண்டனங்கள் வெளிவரலாம். ஏனென்றால் ஓபிஎஸ் தரப்பு அந்த வழக்கறிஞர் நோட்டீஸ் பதில் அனுப்பியிருக்கிறது, அதை வைத்து அவர்கள் ஒரு முடிவு எடுக்கலாம். அதாவது தலைமை கழகம் இருப்பதால் மட்டுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுக்கு சொந்தம் கொண்டாட முடியுமா, இது வந்து ஒரு பெரிய கேள்வி. காரணம், அது வந்து சிஆர்பிசியிலே போடப்பட்ட ஒரு வழக்கு. ஒரு கட்சிக்கான சொந்தம் என்பது சிவில் வழக்கு. சிவில் வழக்கு தான் வந்து உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது, தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும். எனவே அதற்கான ஒரு விடையை திரு ஜெயக்குமார் அவர்கள் கொடுப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். எது எப்படி இருந்தாலும் அதிமுக உட்கட்சி அரசியல் ஒரு பெரிய முட்டுசந்தில போய் நிற்கிற இந்த சூழ்நிலையில் இந்த கூட்டம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.